ஹரி ஓம், ஸ்ரீ குருபியோ நமஹ, ஓம் தன்வந்தரையே நமஹ. நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்துட்டு வர்றது என்னென்னா, இந்த கொரோனா நோய் தொற்று அப்படிங்கிற இந்த வைரஸ் கிருமிகள் வந்து, நுண்கிருமிகள் வந்து நம்மளை பாதிக்கக்கூடிய இந்த வேளையில் ஆயுர்வேதத்தினால் நாம் எப்படி பயன்பெற முடியும், அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆயுர்வேதத்தில் என்ன மாதிரி மருந்துகள் இருக்குது, யாரெல்லாம் ஆயுர்வேதத்தில் ட்ரீட் பண்ண முடியும், எப்படி இந்த மைல்டு டு மாடரேட் கேசஸ் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து ARDS அப்படின்னு சொல்லக்கூடிய அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சின்ட்ரோம், அதுக்கு போகாமல் வெண்டிலேட்டர் சப்போர்ட்டுக்கு போகாமல் எப்படி தடுக்க முடியும், இதெல்லாம் தான் பார்த்துட்ருந்தோம். ஏற்கனவே வந்து நான் சொன்ன இந்த ரஜன்யாதி சூரணம், தாளிசாதி சூரணம், கற்பூராதி சூரணத்தை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரக்கிறவங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி கிடைக்குது. குறைஞ்சது ஒரு 2 வாரம் கண்டினியூஸாக சாப்பிடணும், அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் எடுத்துகிட்டே வர்றதுனால இந்த இம்யூனிட்டி நல்லா தங்கியிருக்கும். இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தோம். இதை தவிர வேறு என்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம செய்யலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ஒருத்தர் இருமுறதுனாலேயோ தும்முறதுனாலேயோ அவங்கள்டேந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் நம்மளுக்கு பரவுது. இப்போ இது வரக்கூடிய மார்க்கம் எது? ஒன்று வாயால் வரணும், இல்லை மூக்கால் வரணும், இல்லை கண்ணால் வரணும், இந்த மாதிரி தான் வரும். இதுக்கு ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள்னு பார்த்தீங்கன்னா, அணு தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது. இந்த அணு தைலத்தை வந்து மூக்கில் டெய்லி போட்டுக்கலாம், அப்ளிகேஷனும் பண்ணிக்கலாம், இல்லை நசியம்னு சொல்லக்கூடிய ஒரு 2 டிராப் மூக்கில் விட்டுட்டு நல்லா உரியலாம். இது என்ன பண்ணும், இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னு சொல்லக்கூடிய மூக்கிலிருந்து தொண்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல தீர்வளிக்கும். ஸோ உங்களுக்கு ஜென்ரலாகவே வந்து இந்த மூக்கில் சதை வளர்தல், டிவியேட்டட் நேசல் செப்டம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி நேசல் டர்பினேட் திக்கனிங் இருக்கிறவங்க, அடினாய்டைட்டிஸ் இருக்கிறவங்க, அடிக்கடி டான்சிலைட்டிஸ் வரவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுப்போம் ரெகுலராகவே. இதை போட்டுகிட்டே வரதுனால இந்த கபம் குறையும். இந்த வைரஸுக்கு ஒரு கண்டியூசிவ் ஒரு மெக்கானிசம், இல்லை வந்து ஒரு உங்களுடைய மூக்கில் இருக்கக்கூடிய இந்த மியூக்கஸ் மெம்பரேன், மூக்கில் இருக்கக்கூடிய இந்த மியூக்கஸ் மெம்பரேன், தொண்டையில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரேன், இதெல்லாம் வந்து வைரஸ் அணுகி தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி கபம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதை குறைச்சிடும். ஓகேவா? கண்டியூசிவ் என்வாயர்மெண்ட்னு சொல்லுவோம் இதை. இந்த வைரஸ் கண்டியூசிவ் என்வாயர்மெண்ட் இல்லாமல் இந்த கபத்தை கட்டுப்படுத்தி இது சரி பண்ணிவிடும். ஸோ இதை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரதுனால அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமலும் இருக்கும், லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கும் நாளாக நாளாக நல்ல இம்யூனிட்டி கொடுக்கும். ஸோ இந்த அணு தைலத்தை தினமும் உபயோகிக்கலாம், மூக்கில் 2 சொட்டு விடலாம், காதில் 2 சொட்டு விடலாம். நிறைய விடக்கூடாது, நிறைய எண்ணெய் காதில் ஊற்றுறதுனாலும் பிரச்சனை வரும். உங்கள் டாக்டர் அணுகி எவ்வளோ விடலான்றதை கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கோங்க. ஆயில் புல்லிங்கன்றது நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஆயில் புல்லிங்கு அரிமேதஸ்னு ஒரு தைலம் இருக்குது, இந்த அரிமேதஸ் தைலத்தில் பண்ணலாம், இல்லை அணு தைலத்தில் பண்ணலாம். இதெல்லாம் கிடைக்காதவங்க வெறும் நல்லெண்ணெய் வச்சு கொப்பளிக்கலாம், திரிபலாதி தைலம் வச்சு பண்ணலாம். இதெல்லாம் வச்சு பண்ணும்போது வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிகின்றன, இதே இந்த வைரஸுக்கான கண்டியூசிவ் என்வாயர்மெண்ட் வந்து அழிஞ்சு போகுது. ஸோ அது இல்லாமல் வந்து இந்த வைரஸால் சரியாக வளர முடியாது, எந்த வைரஸாலையுமே வளர முடியாது. ஸோ உங்களோட இம்யூனிட்டியை ஜென்ரலாகவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், இது பண்ணலாம். அடுத்தது பிராணாயாம டெக்னிக்ஸ். தினமுமே நீங்கள் செய்கிற எக்ஸசைஸ், ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா, வாக்கிங் ஒரு 20-30 நிமிஷம் பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு பிராணாயாமம் உட்காந்து பண்ணணும். இந்த பிராணாயாமமில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பிராணாயாமம் இருக்குது. முக்கியமாக நீங்கள் தினமும் செய்யக்கூடியது நாடி சுத்தி பிராணாயாமம், ஒரு மூக்கில் இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இன்னொரு மூக்கில் விடுறது, அதே இன்னொரு பக்கம் செய்கிறது, இது வந்து நாடி சுத்தி பிராணாயாமம். இதுக்கு அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய பிராணாயாமம் பஸ்திரிகா பிராணாயாமம். பஸ்திரிகா பிராணாயாமம்லாம் நெட்டில் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். பஸ்திரிகா பிராணாயாமம் ஒரு 15 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து நாடி சுத்தி பண்ண அப்புறம் உஜ்ஜயி பண்ணலாம். உஜ்ஜயி வந்து நல்ல பலத்தை, ஸ்ட்ரென்த்தை, லங் கெப்பாசிட்டி கொடுக்கும், அட் த சேம் டைம் நல்ல லங் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நாடி சுத்தி பிராணாயாமம்க்கு அடுத்ததாக உஜ்ஜயி பிராணாயாமம், உஜ்ஜயி பிராணாயாமத்துக்கு அடுத்ததாக பஸ்திரிகா பிராணாயாமம் செய்யலாம், கடைசியாக கபாலபாதி பிராணாயாமம் பண்ணலாம். இதெல்லாம் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட்ஸ் மட்டும் பண்ணுங்கள், போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் உங்களால் இந்த 4 பிராணாயாமத்தையும் ஒன்று ஒரு 5-5 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். இது ஒரு நல்ல வகையான ட்ரீட்மெண்ட்டாகவே அமையும் ஆக்சுவலி, எந்த விதமான லங் டிஸார்டர் இருந்தாலும். அடுத்ததாக ஜலநேதி அப்படின்னு யோகாவில் ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த ஜலநேதிங்கிறது என்னென்னா, மூக்கின் சுவாச குழாயை, மூக்கில் இருக்கிற இந்த சுவாச மார்க்கத்தை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை. அதுவும் உங்களுக்கு நெட்டில் ஈஸியாக பார்க்கலாம். அதுக்கான ஜலநேத்திக்கேன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கிட் இருக்குது, அதில் வந்து வார்ம் வாட்டர் வித் சால்ட்டு ரூபிட்டு
ஒரு பக்கம் தலையை திருப்பி வச்சுட்டு ஒரு மூக்கில் இந்த நேத்திரத்தை அந்த ஜலநீதியோட அந்த குழாயை வச்சுட்டு அதை தூக்கினீங்கன்னா இந்த மூக்குலேருந்து இந்த மூக்குக்கு தண்ணி ஜலம் வர ஆரம்பிக்கும், வாஷிங் த நேசல் பேசேஜ். இதுவும் வந்து பெரிய அளவில் இந்த கொரோனா தொற்று வந்து தடுக்குதுங்கிறாங்க. இது எல்லாத்தையும் நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சமயத்தில் ஆமாம், உள்ளுக்கு ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே இந்த மாதிரியான ஜென்ரலாக எல்லாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் செய்யக்கூடியது. இன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்சது பல் தேய்க்கிறது குளிக்கிறது மட்டும்தான். ஆயுர்வேதத்தில் இது எல்லாமே டெய்லி செய்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கண்ணில் மூக்கில் காதில் வாயில் மருந்துகள் போட முடியும்னு சொல்லியிருக்கு. அஞ்சனம்னு ஒரு மருந்து கிடைக்கும், கண்ணில் போடுறதுக்கு மை மாதிரி இருக்கும். இந்த மை மாதிரி போடக்கூடிய மருந்து வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அலோவ் பண்ணிவிட்டு குளிச்சிடலாம். குளித்த அப்புறமாவும் போட்டுக்கலாம், கடைகளில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து கண்ணோட இம்யூனிட்டியை கூட இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி அது வழியாக போகக்கூடிய இந்த வைரஸஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாமும் தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆயுர்வேதத்தினால் கண்டிப்பாக பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். குறைஞ்சபட்சம் 20 நொடிகளாவது சோப்பு போட்டு கைகளை கழுவுறத உறுதி செய்யுங்க. நீங்கள் முழுமையான வைரஸ் நாசினியை பயன்படுத்துறத உறுதி செய்யுங்க. அது சோப்பு.